சில புண்ணிய மன்னங்களுக்கு மனைவி சமையலும் பண்ணதான் ஆவியும் செய்யலும் பார்ப்பேன். மனைவி வாய்ப்பது ஒரு பெரிய புண்ணியங்க. இல்லா அழகத்திற்கு இல்லாதது வந்து தாய்மார்களுக்கு ரொம்ப பெருமை. என்ன பெருமை? மனிதனுக்கு அறிவினால்தான் பெருமை வருது. ஆண்களை விட பெண்களுக்கு அறிவு அதிகம். ஏன் இந்த மலர் மாலையை வெயிலில் வச்சா வாடிப்போம், நிழலில் வச்சா வாடாது. அவங்க நிழல் இருக்கிற மூளை, நாமெல்லாம் வெயில் அலையிற மூளை. ஆம்பளையும் வெயில் அலையிறாங்க, நீ நிழலோட இருக்கு. அதுதான் உங்களுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி, எங்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. உங்களுக்கு 18 மூலம், எங்களுக்கு 4 மூலம். ஆண்கள் ஆண்களை பார்த்து ஆண் ரத்தனமேன்றாங்களா? பெண்மணிகளே பெண்மணிகளே ஆண்மணிகள் கிடையாது. யாராவது வரணும் ஐயா சாப்பாடுன்னு கேட்குறேன், அம்மா சாப்பாடு. அவரே சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கார் இல்லைன்றார். வேலை கேட்க பேசுகிற மொழி தந்தை மொழியா? நாடு தந்தை நாடா தாய் நாடு? என்ன ஞானம்! நான் பிர்லா வந்தால் உங்களுக்கு பவுனே கொடுப்பேன். யாருக்கு அறிவு அதிகம்? சமாஷ் இல்லை, தத்து சித்து ஆனந்தம். தத்து தேவைன்னா சித்து பார்வதி ஆனந்த முருகன். சித்துன்னா அறிவு. நுணுக்கமாக ஒன்று சொல்லு. சகுந்தலையை மனைவியாக ஆக்கி கொண்டான் துஷ்யந்தன். கண்ணுவருக்கு தெரியாது, அவளுக்கு வளர்த்து அப்ப அவருடைய அனுமதி இல்லாமல் அவசரப்பட்டான். அப்புறம் பயந்துட்டான், முனிவர் தாபம் போடுது. சகுந்தலே எப்பவுமே தாய்மார சட்னி ஏமாந்து போவார். பாவம், குடும்பத்தை உழைச்சி உழைச்சி ஓடா போனான். ஆம்பளைங்க எங்கே நினைக்கிறீங்க? 6 மணி நேரம் சமைக்கிறாங்க, 5 நிமிடம் தின்னுட்டு வெளியே வந்துடும். 10 மாதம் சுமந்து வயிறுளைந்து மெய் மெய் நொந்து அங்கமெல்லாம் பாடுபட்டு குழந்தையாக பெற்று மூக்கு சிந்தி மலஜலம் அள்ளி கண்களுக்கு மெய் தீட்டி பூ சூட்டி வளர்க்குற அம்மா. அம்மா 6 குழந்தைய கண்ணா அப்பா வச்சுடு. அருமஞ்சிட்டியார் மகன் பெற்றது அந்த அம்மா பேர் எடுக்குது இவர். எவ்வளவு தியாகிகள்! யாராவது நான் மீனாட்சி மகன் காமாட்சி மகன் சொல்கிறேன், அப்பா அது இன்ச்சியே அப்பா வேதம் வைக்கணும். எந்த மாதிரி வழக்கு தொடுத்துருக்கலாம், ஆட்சியே அவங்க கையில் இருக்குது. இப்போ யாரு ஆகவே பேருக்குறது யார் எழுதி வைக்கணும்? அப்பா. பையன் பேர் குமார். ஒரு அம்மா சொன்னேன், சும்மா கிரம் பேர் வைக்கிறீ, என்ன நியாயம் என்ன முறை? இத்தனை நாளாக வழக்கத்துக்கு பின்னால் விட்டு கொடுக்குறேன். அவர் பேர் வை, என் பேர் வை. குமார் பையன் பேர், அப்பா பேர் பார்த்த சாரதி பாவண்ணா போடுது, அம்மா பேர் விசாராட்சி வீணா போடு. ஆ என்ன குமார்? பாவி குமார். அப்பா பேர் சக்கரபாணி சானா போடு, அம்மா பேர் நிர்மலாதேவி நீனா போடு. சனி சகுந்தலே நீ வெத்தப்பட்டுக்காதே, நாளைக்கு நான் மேலதாளத்தோடு எங்கள் தாயார் அனுச்சி ராஜமரியாதையாக ஒன்று அழைக்கிறேன்டான். சரிட்டான். அதை என்ன பண்ணப்பா? அப்புறம் நடிக்கிட்டா அப்பா வந்து நம்மளை திட்டுவாரு. அப்பா உத்தரவு இல்லாமல் தானே அவ. தெரியல என்ன அவளை மனைவியை ஆக்கியும் தப்பு இல்லையா? அவ பெரிய கேட்காம தப்பு சொல்லிட்டான். அப்புறம் வந்து 15 வருஷம் ஆச்சு பிரிஞ்சு. பரதன் என்ற மகன் பிறந்தான். 3 வருஷம் கர்ப்பத்தில் வச்சுருந்தேன். நீங்கள்லாம் எத்தனை மாதம் கர்ப்பத்தில் இருக்கிறீங்க தெரியுங்களா? எத்தனை மாதம் கர்ப்பத்தில் இருக்கிறீங்க? எத்தனை மாதம்? 12 மாதம். பிரதோஷம்னு ஒரு புத்தகம் வச்சுருந்தேன். பிரதோஷம்னு ஒரு புத்தகம் வச்சுருந்தேன். இதுக்குதான் பாரு, நீ சொன்ன நீ தெரியல. நீங்கள்
நீ வெறி இருந்து பார் வெறி வரல. 12 மாதம் கர்ப்பம். எப்படி? மழை வழியாக ஆன்மா மண்ணுலகத்துக்கு வருது. வந்த ஆன்மா உண்ணுகிற காய்கனி தானியங்களை கலந்து, நான் சொல்றது 100க்கு 100 உண்மை சத்தியம். தந்தையார் வயிற்றுல போய் 2 மாதம் கருவிருந்து அந்த கரு தாயார் வயிற்றுக்கு மாறி பிறகு நாத்தங்காலில் இருந்த பயிரை பெரிய நிலத்தை பிடுங்கி நடுவது போது நாத்தங்கால் நெருக்கமாக இருந்து அவருக்கு அவருடைய அம்மா வயிற்றில் நெருங்கி வளர்ந்தது பூலோகத்தில் பகவான் கையில் நாமதேயம். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த மண் வேலை செய்கிற குயவனாருக்கு ஒரு 10 ரூபாய் கையில் கொடுத்து 5 பானை பண்ணணும். என் கையை பாருங்க, வழி எவ்வளோ இருக்கணும், எலுமிச்சம் பழம் தான் நுழையணும். பானை இவ்வளோ பறித்து வழி எலுமிச்சம் 10 ரூபாய்க்கு 5 பானை பண்ணி இந்த பூசணி பழம் பார்த்துருப்பீங்களே இவ்வளோ பறித்து, அது எங்கே படுறது அங்கே கொண்டு போய் ஒன்று ஒன்றா உள்ளே விட்டுருணும். பானை எவ்வளோ பறித்து என் கையை பாருங்க, வழி எவ்வளவு இங்கே பாருங்க. அந்த பூச்சினி பார்த்துருக்கீங்களே, பூச்சினி பிஞ்சி இருக்கிற போது அருமை பிஞ்சி அருமை, அதை உள்ளே விட்டுவிட்டா அந்த பானை எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு ஆகிவிடும். அந்த உள்ளே பூச்சினி பழம் பானை எவ்வளோ பெருசு. இப்போ 5 கண்டத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளை கூப்பிடுங்க, பானையும் உடையக்கூடாது பூச்சினி பழமும் உடையக்கூடாது, தனித்தனியாக எடுத்து வைக்கணும். 5 கண்டத்தை விஞ்ஞானிகளையும் சவால் இன்னைக்கு இங்கிருந்து விஞ்ஞானிகளே, நீங்கள் விமானம் கண்டுபிடிச்சிங்க, ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிங்க, என்னென்னமோ கண்டுபிடிச்சிங்க, அந்த பானையில் நுழையிற போது எவ்வளோ இருந்தது பூசணி பழம் எங்கள் கையை பாருங்க. உள்ளே போய் வளர்ந்து இப்படியாச்சு, ஒன்று பழத்தை வெட்டணும், ஒன்று பானையை உடைக்கணும் இல்லையா. நாம் தாயார் வயிற்றில் நுழையிற போது அருகுருதி வன்னியனையும் செய்யணும். குழந்தை வருவோம் சேயும் குழந்தை சொல்லும் தாயும் சொல்லும், அம்மாவும் சுகமாக இருக்கிறதா குழந்தை உள்ள நுழையிற போது குழந்தை எவ்வளோ அந்த அருகு நுதி பண்ணியனு திருப்புகள் அருகு நுனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு அகமாகியோர் பல ரூபமாய் அருமதலை குதலை மொழி தனி அவன் கருணையின்றி ஒன்றும் நிகழாது.